கண்களுக்கு புலப்படாத ஒரு வரோம் அந்த இறைவன் நாம கண்ணுக்கு புலப்படாத கடவுளாக இருந்தாலும் கண் கண்ட தெய்வமாக மக்கள் வணங்குவதற்கான காரணங்கள் என்ன கடவுளின் மீது மக்களுக்கு இருக்கும் அளவு கடந்த நம்பிக்கைதான் கடவுளை மனதார நினைத்து உணர்ந்து வழிபடுபவர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத கடவுள் இந்த பூமியில் இருக்கிறார் என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் ஒரு சிலர் வீட்டு பூஜை அறையில் அந்த இறைவனை வழிபடும்போதோ அல்லது ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார நினைத்து வழிபடும்போதோ சில சமயங்களில் அவர்களை அறியாமலேயே அவர்களின் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் இந்த அனுபவம் நிச்சயமாக நூற்றில் எண்பது பேருக்கு தங்கள் வாழ்வில் நடந்திருக்கும் நீங்கள் இறைவனை வேண்டிக்கொள்ளும் சமயத்தில் உங்களது கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துள்ளதா இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இறைவனை மனதார நினைத்து வேண்டும் சமயத்தில் அழ வேண்டும் என்று நினைத்து யாரும் அழுகையை வரவைக்க மாட்டார்கள் எப்பொழுதும் போலவே சாதாரணமாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் கோவிலுக்கு சென்றிருப்போம் ஆனால் அந்த சமயத்தில் நாம் எதிர்பாராத விசேஷ பூஜைகளும் மேலதாளத்துடனும் இறைவனை தரிசனம் செய்யும் சூழ்நிலை நமக்கு அமைந்துவிடும் இதில் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்றிருந்தால் இன்னும் அந்த அனுபவத்தை சொல்லவே முடியாது அந்த இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் தீப ஆராதனைகளும் பார்த்துக்கொண்டே இருப்பீர்கள் உங்கள் மனதிற்கு ஏதோ ஒன்றை சாதித்தது போலவும் நம் கஷ்டங்களுக்கு எல்லாம் விரிவுகாலம் கிடைத்துவிட்டது போலவும் அந்த இறைவன் நேரடியாகவே உங்களை ஆசிர்வதித்தது போலவும் இந்த ஜென்மம் பூர்த்தி அடைந்தது போலவும் சொர்க்கத்திற்கே சென்றது போலவும் உடல் சிலிர்த்து உங்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்துவிடும் கோவிலில் உங்களைச் சுற்றி அத்தனை பேர் உள்ளார்கள் என்பதையும் மறந்து ஒரு சக்தியை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் அப்படிப்பட்ட உணர்வினை ஏற்படுத்தும் இடத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் வேண்டுதலானது நிச்சயம் பளிக்கும் என்பதுதான் உண்மை இதில் எந்தவிதமான மாயதந்திர சக்தியும் கிடையாது அந்த இடத்தில் நீங்கள் தெய்வீக ஆற்றலை முழுமையாக உணர்ந்தீர்கள் என்பதுதான் உண்மை அந்த இறைவனும் உங்களுடன் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இதை பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பார்கள் ஆனால் மற்றவர்களிடம் எப்படி கூறுவது என்று தெரியாமல் இதை யாரிடமும் சொல்லாமல் விட்டிருப்பார்கள் ஒரு முறை உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவமானது திரும்ப திரும்ப நீங்கள் அந்த கோவிலுக்கு செல்லும்போதெல்லாம் போதெல்லாம் ஏற்படுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஏனென்றால் அந்த நல்ல நேரம் காலம் சமயம் என்பது எல்லா நேரத்திலும் ஏற்படும் என்று எதிர்பார்க்க கூடாது இப்படி ஒரு அனுபவம் ஒரு முறையாவது ஏற்பட்டதை நினைத்து இந்த அனுபவத்தை நமக்கு தந்த அந்த கடவுளுக்கு நன்றி என்றுதான் கூற வேண்டும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அந்த கடவுள் கள்ளாகத்தான் தெரிவார் அனுபவ உணர்ந்தவர்களுக்கு அந்த கல்தான் கண்கண்ட தெய்வமாக தெரியும் உண்மையான பக்தியும் வேண்டுதல்களும் இருக்கும் இடத்தில் உண்மையான கண்ணீர் வரும் சமயத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருந்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க